புகழும் ஆசையும் பெற்ற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நாகர்கோவிலில் துவக்கு விழா சலுகையாக பிக்ஸட் பிரைஸில் இருந்து பவனுக்கு ரூபாய் 1000 சிறப்பு தள்ளுபடி. ஸ்ரீகுமரன் நாகர்கோவில் வந்தாச்சு. அஃபிஷியலாக இல்லைன்னாலும் புன்னை மன்னன் படத்தில் ஒரு நடன மாஸ்டராக வந்து பணியாக புரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. கமல்ஹாசனோட பணியாற்றிய அந்த அனுபவம் எப்படி இருந்தது அந்த படத்தில்? அது ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஐ கால் ப்ராப்ளம் இருந்தது சார். அப்போ புன்னகை மன்னன் வந்து ரகுமாஸ்டர் வீட்டு மேலே வந்து அந்த வயலன்ஸ் சாங் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அப்போ அந்த டைமில் பயங்கர பிஸி ரகுமாஸ்டர், 2-3 ஷூட்டிங் போகிறார் நாகார்ஜுன் படம் அப்படி. அந்த டைமில் தான் பிருந்தா வந்து படிச்சுட்டு இருந்தா. படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய அசிஸ்டன்ட், 2-3 ஷூட்டிங் இருக்கனால அவளை ஃபோர்ஸ் பண்ணி அசிஸ்டண்டாக அனுப்பிச்சி விட்டோம். என்னையே வந்து புன்னகை மன்னனுக்கு நீ வந்து நான் கம்போஸ் பண்ணி கொடுத்துறேன், கமல் இருக்காரு கவலைப்படாத நீ பண்ணு அப்படின்னு கமலும் வந்துட்டார். அந்த டைமில் கரெக்டாக கம்போஸ் பண்ணும்போது எனக்கு வந்து முட்டி லாக் ஆகிடுச்சு. அப்பயும் கமல் சார் வந்து இந்த முட்டி லாக் வச்சு ஷூட்டிங்கில் நான் வரேன் அப்படின்னு கட்டு போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிடுவேன். கமல் சார் வந்து ஒரு ரகுமாஸுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய மச்சின்ச்சி சொல்லி என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணார். பட் என்ன இருந்தாலும் கமல் சார் அந்த இடத்துல யார் அசிஸ்டன்ட் கற்றுக் கொடுத்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப இன்டர்ஃபியர் அந்த மாதிரிலாம் ஆகவே மாட்டார். ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாங்க, நான் தான் போய் எடுத்தேன். நானும் ஜான்பாபு அண்ணா தான் போய் எடுத்தோம். அதனால் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். பட் பாலச்சந்திர சார் ஒரே பிடிவாத மாதிரி தான், நீ எப்படி ஆடுறியோ அதே தான் நீ ரேவதிக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. ரேவதி அவங்க வந்து கமலை பார்த்தோன்னே நடுங்குறாங்க. போய் ஆடுவாங்க, போய் மேக்கப் ரூமில் போய் ஆடுவாங்க. ஐயோ இந்த ஸ்டைலில் எனக்கு வராதே கலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் ரொம்ப நல்லா பண்ணி அந்த இது இருந்து சார். கமல் சார்கிட்ட வந்து நான் நிறைய அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அது எல்லாருக்கும் கமல் சார், பட் எங்களுக்கு கமல் சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் பார்த்து. அப்போவிலேருந்து எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து கமல் சார் மேலே பெரிய ஒரு ஃபேனாக இருந்ததுனால நானும் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் ஊர் பெரும்பூரில் வந்து படங்கள் வர்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். அப்போ இந்த சலங்கவெளி, சங்கர படம் இது மாதிரி படங்கள்லாம் வந்து நானும் எங்கள் அம்மாவும் புறப்பட்டு காலைல 5 மணிக்கு கிளம்பி பஸ்ஸில் போனால் தான் கொச்சினில் போய் உட்காந்து அங்கே பத்மான் ஒரு தேட்டர் இருக்குது, அங்கே தான் படம் பார்ப்போம். தமிழ் படம் அங்கே மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அங்கே படங்கள்லாம் பார்த்துலேருந்து அப்போ வந்து கமல் சார் ஃபேன், பெரிய ஃபேனாக இருப்பேன். அப்போ இங்கே இந்த ராஜராஜன் ஒர்க் பண்ணும்போது கேப்பிலெலாம் கமல் சார் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வெளில போய் நின்றுக்கினே இருப்பேன். அப்போ ஒரு டிஎன்எஸ் சார் நம்ம ஊருக்காரரு, தேவகோட்டைக்காரர் அப்படின்னு சொல்லும்போது டிஎன்எஸ் சாரை போய் பார்ப்பேன். அவர் வந்து இல்லை தம்பி நான் சொல்கிறேன், உனக்கு கரெக்டான டைம் வரும்போது சொல்கிறேன், உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது அப்படியே போய்க்கினே இருந்தது. அப்படியே ராஜராஜன் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு சின்ன பசங்க நாங்கள் அந்த பேண்ட் மாஸ்டர் அந்த கம்பெனியில் படங்கள் ஒர்க் பண்ணிக்கிருந்தேன், சில வெளிப்படங்கள்லாம் பண்ணிக்கிருந்தேன். அப்போ கமல் சார் எப்படியா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்த பீரியடில் வந்து அவர் டைரக்டர் ஆகிட்டார். கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டர் வந்து இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புது வசந்தம் வந்து கோ டைரக்டராக போயிட்டார். விக்ரமனோட போயிட்டார். அப்போ எனக்கு வந்து இங்கே ராஜ்கமலில் வந்து கமல் சார் ஆஃபீஸில் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அபூர்வ சூழல் எண்டில் வந்து கேஷியர் இல்லைன்னு சொல்லிட்டு டிஎன்எஸ் வந்து எனக்கு கேஷியராக ஃபிக்ஸ் பண்ணி அபூர்வ சூழலுக்கு கொச்சினுக்கு போகிறேன். அப்படி அங்கே ராஜ்கமலில் மந்த்லி சேலரி 400 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் ஆகி கேஷியராக அங்கே போயிடுறேன். அங்கே போய் அதை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அபூர்வ சூழல் ஹிந்தியில் டப்பிங் பண்ணுறாங்க, அபூர்வராஜான்னு. அதுவும் நான் ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு 2-3 நாள் மட்டும் இந்த தமிழ் தெரிகிற வேடெல்லாம் வந்து ஹிந்தியில் மாற்றுறதுக்காக அந்த ஷூட்டு மட்டும் ஒரு 2-3 நாள் ஷூட் பண்ணோம். திருப்பி அந்த படம் வந்து டப் பண்ணி அபூர்வராஜான்னு ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி நல்லா இப்போ அந்த படம் ஹிந்தியில் நல்லா போச்சு. இல்லை உங்களுடைய கனவு கதாநாயகனான கமல்ஹாசனை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? முதல்ல சந்தித்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ கொஞ்சம் க்ளோஸாக பழகினேன்னு பார்த்தா குணா ஷூட்டிங்கில் தான். அது வரைக்கும் தேனப்பன் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கிறது இல்லாமல் நம்ம வந்து அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. அவர் வர்ற பார்த்தாலே ஏதோ ஒரு நெருப்பு விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன, நம்ம எங்கேயோ அண்ணாந்து பார்த்த ஒரு கமல் சாரை டக்குன்னு கார்லேருந்து இறங்கி நம்ம ஆஃபீஸுக்குள்ளே தான் வரேன். நான் அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஆனால் அவர் எங்கிட்ட பேசுகிறதோ நான் போய் அவர்கிட்ட பேசுகிறான சூழ்நிலை வரல. ஆனால் அவருக்கு வந்து இந்த மலையாளத்தில் பேசினா அவருக்கு ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அவர் கமல் சாரை பொறுத்தவரை. அது நான் மலையாளம் நல்லா பேசுவேன்ல. அப்போ குணா ஷூட்டிங்கில் தான் குணாவுக்கு எப்படி போனேன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்கே ராஜ்கமலில் வந்து மந்த்லி சேலரி ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ குணாவுக்கு வந்து டைரக்டர் வந்து ராஜீவ் குமார் போட்டிருந்தாங்க.
ராஜ்குமார் டெய்லி ட்ரிவாண்டத்தில் அப்போ இந்த சாணக்கியன் பண்ண டைரக்டர், அவர் தான் முதல்ல குணாவுக்கு டைரக்டர். அப்படியா? சந்தான பாரதிக்கு முன்னாடி? ஆமாம், சந்தான பாரதிக்கு முன்னாடி. அப்போ ராஜ்குமார் டெய்லி ஏர்போர்ட்டில் போய் ட்ரிவாண்டத்தில் இருந்து வருவார், அவரை போய் பிக்கப் பண்ணுவேன், கொண்டு வந்து ஒரு உட்லன்ஸ் ரூமுக்கு போட்டு கொடுத்துட்டு அவரை கூட்டின்னு வந்து கமல் சார் டிஸ்கஷன் பண்ணுவார். ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் இருப்பார், அதை டிஸ்கஷன் முடிஞ்சு திருப்பி அவர் ஏர்போர்ட்டில் கொண்டு போயிடுறது, இவர் கொண்டு போயிடுறது, கூட்டின்னு வருது, இது மட்டும்தான் என்னோடய வேலை. இப்படியே போய்க்கினே இருக்குது. இந்த குணாங்கிற படம் ஆரம்பிக்கவே இல்லை. அப்படி தான் இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 12-1 மணி இருக்கும், ராஜ்கமலுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கு தான் ரவிக்குமார் பைக்கில் வந்தார். வந்து என்ன தரப்பா இங்கே டீ சாப்பிட்டு வா, ரெண்டு பேர் டீ சாப்பிட்லாம், ரெண்டு பேர் டீ சாப்பிட்டுக்கிட்டே சொன்னார். என்ன இப்படி சௌத்ரி சார் வந்து சூப்பர் குட்னு ஒரு படம் கம்பெனி, சௌத்ரி சார் வந்து என்ன டைரக்டர் ஆக்க போகிறாரு, புரியாத புதிர்னு அந்த கன்னடத்தில் தர்கான்னு அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண போகிறோம், அதனால் நீ தான் வந்து ஒர்க் பண்ணணும் மேனேஜராக அப்படின்னாரு. நான் சொன்னேன் இங்கே மாசம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறேன், அவர் விடுவாரா கமல் சார் ஆஃபீஸில் விடுவாரான்னு தெரில, நான் என்னோடய கனவே கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு சொல்லி தான் வந்தேன். அவங்க இப்போ குணான் ஒரு படம் ஆரம்பிக்கிற சொல்லி ராஜ்குமார் வந்து வந்து போயின்ட்டுருக்காரு, இன்னும் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி தெரில என்ன அப்படின்னு. சரி நீ கேட்டு சொல்லு, நீ சண்டே வந்து சூப்பர் குட் அட்ரஸ் எழுதி கொடுத்தாரு, எழுதி கொடுத்து சண்டேவா நீ வந்து சௌத்ரி சாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்ற அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சண்டே நான் போனேன், போனோடனே சௌத்ரி சார்கிட்ட வந்து சொன்னார், என்னை எவ்வளோ நம்புறீங்களோ அதோட 200% தேனப்பண்ணிங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லி சௌத்ரி சார்கிட்ட சொன்னார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சௌத்ரி சாருக்கு எம்எல்ஏ அந்த நம்பிக்கை தான். இது வரைக்கும் நானும் அந்த தவறு நடந்ததும் இல்லை, சௌத்ரி சார் எம்எல்ஏ அந்த நம்பிக்கை இன்றைக்கும் வச்சுருக்காரு, நானும் அது மாதிரி நடந்துக்கிட்டேன். டிரைவர் வந்து கூப்பிட்றான், டீனஸ் அவங்களை அர்ஜென்ட்டாக கூட்டின்னு வர சொன்னாங்க ராஜ் அப்படின்னாரு. சரி என்னடா நல்ல சான்ஸ் ஆச்சு, இங்கே படம் முடிஞ்சு போச்சு, ஏய் நீ இப்போ இந்த அடுத்த வாரம் சேர்ந்து பண்ணுற ரிலீஸு, ஏய் நம்ம வேலை முடிஞ்சிச்சு இப்போ அதனால சென்சார் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் போனேன். போனோன்னே டீனு சார் சொன்னார், சார் நாளைக்கு காலைல கிளம்பணும் சார், குறைஞ்ச நாள் போனீங்கன்னா 50-60 நாள் கழிச்சான் சார் வரணும் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், போய் சௌத்ரி சார்ட்டையும் ரவிக்குமார்ட்டையும் சொன்ன நிச்சயமாக விட மாட்டாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் அடுத்த நான் காலைல கிளம்பி கொடைக்கானல் போயிட்டேன். போயிட்டீங்க? போய் ஒர்க் பண்ணிட்டேன், போய் ஒர்க் பண்ணி 60 நாள் முடிச்சுட்டு 53 நாளோ ஏதோ கொடைக்கானலில், அதான் அந்த குணா கேவு அது இதெல்லாம் இருக்குமே அந்த அந்த இடம் அந்த லொக்கேஷனில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அப்போ தான் ஒரு சில சுச்சுவேஷனில் கமல் சார் என் கூட பேசுகிறதும், அது நான் மலையாளத்தில் பேசுகிறதும், அவர் என் கூட பேசுகிறதும் மலையாளத்துலன்னா, எதுக்கு எடுத்தாலும் அப்புறம் தேனப்பிரம் விழுக்கி அப்படி இப்படிலாம் மலையாளத்தில் பேசி பேசி அப்படியே ஒரு அளவு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. இந்த குணா படத்தினுடைய படப்பிடிப்பில் கமல்ஹாசனோட உங்களுக்குள்ள நெருக்கமான ஒரு அனுபவம்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? குணா பொறுத்தவரை நெருக்கமான அனுபவம்னா ஒரு ஒரு பே ஒரு தவணை பேசும்போது பெரிய ஒரு நெருக்கமான அனுபவமாக தான் நினைப்பேன். அதான், ஆனால் அவர் ரொம்ப சாதாரணமாக பேசுவார், நமக்கு அது வந்து பெரிய விஷயமாக தெரியும். அவ்வளோ பெரிய கமல் சார் நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அது அதை பண்ணு இதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி அதாவது குணாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து நைட்டு 2 மணிக்கு அங்கே கொடைக்கானல் அந்த குளிரில் உட்காந்து ரெடியாகி அவர் அந்த தலை இப்படி இருக்கும், அதில் ஒரு கோணலாக இருக்கும். அப்போ அவர் 3 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு 3:30-4 மணிக்கு பேரிஜத்துக்கு வந்தால் தான் 5 மணிக்கு திருப்பி அங்கேருந்து ஒரு ஜீப்பு வச்சு அந்த லொக்கேஷனுக்கு போகணும். அந்த வீடு போய் ஒரு செட்டு போட்டு பண்ணியிருப்போமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5:45 ஆயிரும். அதுக்கப்புறம் 6:00 ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்பார். இதான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஹார்ட் ஒர்க்னா அந்த குளிர்லேயும் அந்த இடத்துல வந்து காலைல 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணது குணா வந்து ஒரு பெரிய அனுபவம். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும், இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.